வணக்கம் மக்களே. ஸோ ரொம்ப 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 நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். ஸோ ஆக்சுவலாக 2021 ஃபுல்லாக வந்து நான் எங்கேயும் பெருசாக ட்ராவல் பண்ணல, ரொம்ப தூரம்லாம் எங்கேயும் ட்ராவல் பண்ணல, பக்கத்து பக்கத்தில் தான் ட்ராவல் பண்ணிருந்தேன். ப்ளஸ் வீடியோ எடுக்க தோணல. ஸோ அப்படியே ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இயர் எண்டிங் ஆக போகுது. இன்றைக்கி வந்து என்ன டேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா December 23 ஆகுது. ஸோ சரி, இந்த எண்டிங் டைமாக எங்கே ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சோலோ பயணத்தை வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்கிம் போக போகிறோம். சிக்கிமில் தான் ஒரு 10 நாள் கிட்ட அங்கே இருக்க போகிறோம். ஸோ தனியாக தான் போக போகிறேன். வந்து ஆக்சுவலாக காலையில் நேற்று 10 மணிக்கு ட்ரெயின் ஏறுறேன். ஸோ இன்றைக்கி வந்து டே 2. இன்றைக்கி வந்து டைம் வந்து 5:00 ஈவினிங் ஆக போகுது. ஸோ ஒரு நீண்ட ஒரு ரயில் பயணம் இது. ஸோ நாளைக்கு காலையில் 4 மணிக்கு போயிட்டு நான் நியூ ஜல்பைகுரி இடத்துல போய் சேருவேன். ஸோ அங்கேருந்து ஒரு 5 hours ஆகும்னு நினைக்கிறேன் சிக்கிம் போகிறதுக்கு. ஸோ அங்கேருந்து நம்ம ட்ரிப் ஆரம்பிக்க போகுது. அதுக்குள்ளேயும் பாருங்கள், அங்கே அட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாக உட்காந்து சில் பண்ணிட்டுருக்காங்க. ரயில்வே ட்ராக்லலாம் உட்காந்து இங்கே பாருங்கள், என் பின்னாடி பாருங்கள், ஒருத்தர் ஏசி கோச்சை எட்டி பார்த்துட்ருக்காரு. 2 மந்த்ஸ் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டேன் டிசம்பர் எங்கே ட்ராவல் பண்ணணும். ஆனால் எங்கே போகிறதுன்னு எனக்கு வந்து தெரியல, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. எங்கே போகலாம், ஏதாவது போகாத இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி போனாலும் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு 1 வீக் முடிஞ்சு தான் ஓகே சிக்கிம் போகலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் நியூ இயர் வந்து என்ன பண்ணலாம்னா கோவாக்கு போகலாம், சிக்கிம்லேருந்து கோவா வரலாம். பட் ரெண்டுமே சம்மந்தமே, அது நார்த் ஈஸ்ட்டில் இருக்குது சிக்கிமு, கோவா வந்து நம்ம டோட்டலாக வெஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகேன்ட்டு நான் டிக்கெட்லாம் போடல, தட்கலில் போடலான்னு விட்டுட்டேன். ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு பேக்லாம் பேக் பண்ணிவிட்டு பயங்கரமாக ரெடி ஆகிட்டேன். ஃபுல்லாக அந்த கேமரா ட்ரைபாட்லாம் வாங்கிட்டு ஃபுல் ப்ரிப்பரேஷன் ஆகிட்டு நான் டிக்கெட் எடுக்கவே இல்லை. பேக்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு ரெடியாக இருக்கேன், தட்கால் டிக்கெட் போடுறேன். டிக்கெட் கிடைக்கல. 21st நான் போயிருக்க வேண்டியது, தட்கால் டிக்கெட் கிடைக்கல. ஆக்சுவலி நார்த் ஈஸ்ட்டுக்கு வந்து தட்கால் டிக்கெட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா முதலே வந்து போட்டுருங்க டிக்கெட்லாம். நான் ரொம்ப அவஸ்தப்பட்டேன். ஸோ டிக்கெட் கிடைக்கணும்னு அப்படியே மனசுலாம் உடஞ்சி போய் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சரி பிளானை மாற்றிடலாமா அப்படின்லாம் நினச்சேன். சரி அடுத்த நாள் திரும்பியும் வந்து ஒரு பையன்கிட்ட சொல்லி தட்கால் டிக்கெட் போட்டேன். ஸோ லக்கிலி எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால தான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக ஸ்லீப்பர் கிளாஸில் தான் போயிருக்கணும். இது வந்து நான் 3rd ACல தான் கிடச்சிது எனக்கு டிக்கெட்டு. ஸோ ஃபஸ்ட் டைமாக நான் வந்து ஏசியிலலாம் ட்ராவல் பண்ணி இவ்வளோ தூரம் போகிறேன். ஸோ அதே வந்து பயங்கரமாக இருக்குது. ரயில் கிளம்பி விட்டது. ஒரு சிக்னல், ஒரு இன்னொரு ட்ரெயின் தான் பிளாக் ஷீப், அதனால தான் வந்து வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. ஜார்க்கண்ட்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு அங்கிள் உட்காந்துருக்காங்க பாருங்கள், என்ன பண்ணுறாருன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓ மை காட், இப்படி நிற்கும் போது உங்களுக்கும் பயமாக இருக்குமா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிற்கும் போது இல்லை, நிற்கும் போது திடீர்னு ஏதாவது ஒரு பெரிய லேக்கு இல்லை ரோடு அந்த மாதிரி சப்வே கிராஸிங். ஏசி ட்ரெயின் வந்து பயங்கரமாக குளிருது. சரி குளிருதே அப்படின்ட்டு வெளியே வந்து நிற்கலாம், டோர் திறந்து வந்து வெளியே வந்து நின்றுங்க. வார்மாக இருந்துச்சு. ஒரு 6 மணிக்கு அப்புறம் பார்க்குறேன் உள்ளே குளிராக இருக்குது. வெளியே வந்து பார்த்தா வெளியே இன்னும் பயங்கர குளிராக இருக்குது. ஏன்னா வெளியே வந்து ட்ராப் ஆகிடுது டெம்பரேச்சர், உள்ளே வந்து ஒரு 18 degrees அப்படி வச்சுருக்காங்க போல். ஸோ வெளியே வந்தோன்னா இது அதை விட கம்மியாக இருக்கனால 12 degrees 10 degrees இருக்கனால வந்து பயங்கரமாக குளிருது. ஸோ காலையில் ஆனால் இங்கே வெளியே இருக்கணும், நைட் ஆனால் உள்ளே தான் இருக்கும், அதான் சேஃப் போகலாம் நமக்கு. ஈவினிங் ஆகிடுச்சு, ஃபுல்லாக செம பனிமூட்டமாக இருக்குது. ஸோ அந்த ட்ரெயின் ஜேர்னியோட பியூட்டிஃபுல்லான பாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் சென்னையிலேருந்து நார்த் ஈஸ்ட் போகிறேன். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் நார்மலாக வந்து போகணும்னு நினச்சா போகும், எப்போ போகணும்னு தெரியாது. பட் அதை க்ராஸ் பண்ணும்போது வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணலாம். எனக்கு வந்து நான் தனியாக போகிறனால வந்து நான் நிறைய அப்சர்வ் பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அங்கே வந்து நம்ம அப்படியே ஸ்டேட் மாறி 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 வரும்போது நிறைய விஷயம் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, நான் எடுத்துகிட்டு வர ஃபுட்டு ஒரு ஸ்டேஷனில் வரும்போது அவங்க ஃபேவரட் அவங்க ஃபேமஸான ஃபுட் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்புறம் பீப்புள் மாறுவாங்க, லாங்குவேஜஸ் மாறும். நீங்கள் வெளியே ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்க்குற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா வந்து ஜியாகிரஃபியும் நிறைய மாறிட்டே வரும். ஸோ எல்லாமே மாறிட்டே வரும். ஆக்சுவலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்சர்வ் பண்ணுறதுக்கே. வந்து நம்ம இந்தியாவே வந்து இவ்வளோ டைவர்ஸாக இருக்குது அப்படின்றத வந்து அப்படியே நம்ம அந்த ஃபுல் ஜேர்னிலையும் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ட்ரெயின் ஜேர்னியில் வந்து.
துர்காபூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், பின்னாடி வந்து ஒரு மரத்தில் வந்து ஒரு 500,000 பறவைகள் கத்திட்டுருக்கு. செம ப்ளசண்டாக இருக்குது கேட்குறதுக்கு. துர்காபூர் ஸ்டேஷனில் வந்து டீ குடிச்சிட்ருக்கேன். அப்படியே ட்ரெயினில் போயிட்டே இருக்கும்போது அப்படியே வயல்வெளி அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு சீனரியே. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து யோசிச்சிட்டே வந்துருந்தேன். அப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு பாப்பா நின்றுருந்துச்சு. அந்த பாப்பா வந்து ஹாய் அப்படின்னு காமிச்சது, நானும் ஹாய்ன்னு காமிச்சேன். அந்த பாப்பா என்ன யோசிச்சிருக்கோம், வா ட்ரெயின்லாம் போகுது, நம்ம என்றைக்கு ட்ரெயினில் போவோம், மேபி அப்படி யோசிச்சிருக்கலாம். ஸோ நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே இருக்கிறது நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும், அவங்களுக்கு அங்கேருந்து பார்க்கும்போது இப்படி இருக்கலாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். அதனால தான் அந்த காலத்துலேயே ஒரு ஃபேமஸான ஒரு ப்ராவப் இருக்கும், இக்கரை கக்கரை பச்சை அப்படின்ட்டு. ரொம்ப ஞானோதயமாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ காலை வணக்கம் மக்களே, இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெஸ்ட் பெங்காலில் இருக்கோம். ஸோ இப்போ வந்து நியூ ஜல்பைகுரின்ற ஒரு ஸ்டேஷனில் வந்து இறங்கணும். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலாக இது 3rd டைமாக நான் வந்து இங்கே வரேன். ஸோ கண்டினியூஸாக வந்து 3 வருஷமாக இங்கே வந்துட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து இங்கேருந்து கேங்டாக் போக போகிறோம், சிக்கிமில் வந்து கேங்டாக் ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ கேங்டாக் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒன்று ஷார்ட் கேப் மூலமாக போகலாம். ஷார்ட் கேப்னால் சும்மா இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 400 ருபீஸ் பெர் பர்சன் வந்து கேட்பாங்க. அப்படிலாம் நீங்கள் பஸ்ஸில் போகலாம். பஸ்ஸில் போனோம்னா வந்து SNTன்னு ஒரு ஸ்டாப் இருக்குது, அது வந்து சில்லுகுழியில் இருக்குது. ஸோ அங்கே தான் இப்போ வந்து நான் நிற்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் பஸ்ஸில் போகணும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் பஸ்ஸில் போகலாம். அப்படி ஷார்ட் கேபில் நீங்கள் பெரிய கேங்காக வந்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு சுமோ அப்படி ஹையர் பண்ணிட்டு ஒரு 400 ருபீஸ் கொடுத்து போகலாம். அப்படி சோலோ ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து 200 ருபீஸ் கொடுத்து நீங்கள் வந்து வரலாம். ஸோ இப்போ வந்து 7:15 வந்து இங்கேருந்து பஸ் வந்து கிளம்புது. இந்த பஸ்ஸோட ரேட்ஸு மற்ற இங்கேருந்து எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு நான் வந்து போடுறேன், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ நியூ ஜல்பைகுரியிலேருந்து நீங்கள் சில்லுகுரி பஸ் ஸ்டாண்ட் வரதுக்கு வந்து 30 ருபீஸ் ஷேர் ஆட்டோவில் கேட்பாங்க. ஸோ நீங்கள் கொடுத்துட்டு இங்கே வந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பஸ் ஜேர்னி வந்து இங்கே SNT அதாவது சில்லுகுரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கேங்டாக் போகிறதுக்கு வந்து 5 ஹவர்ஸ் ஆகுமா. ஸோ இப்போ வந்து எங்களுக்கு டைம் வந்து 6:30 ஆகுது, எங்களோட நெக்ஸ்ட் பஸ் வந்து 7:15 AM. ஸோ அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கிளம்பு. ஸோ இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருக்குது நம்மளோட பஸ்ஸுக்கு. ஸோ அதற்கு நம்ம சாப்பிட வரணும். இவ்வளோ தூரம் வந்துட்டு நார்த் ஈஸ்ட்டில் மோமோஸ் சாப்பிட்லனா இப்படி, அதனால் வந்து மோமோஸ் சாப்பிட்ருக்கேன். இதுக்கு இந்த சட்னியோடு கொடுப்பாங்க, வேறு லெவலில் இருக்கும். பஸ் வந்து ஏரியாச்சு. ஸோ இன்னும் 5 மினிட்ஸில் வந்து பஸ் கிளம்பிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து நம்ம கேங்டாக் தான் போகிறோம். பஸ்ஸை வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இங்கேருந்து வந்து டயர் வந்து சிக்கிமுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களாம். ஸோ அதை வந்து பஸ்ஸு மேலே கட்டிகிட்ருக்காங்க. அப்புறம் இங்கேருந்து டயர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அவங்க. ஸோ நம்ம பஸ் வந்து இங்கே நிற்குது. ஸோ அப்படியே எங்கள் கடையில் வந்து டீ குடிக்க வந்தேன், அப்படியே குடிச்சிட்டு. இங்கே வியூ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ரிவர் வந்து ஓடிட்டுருக்கு, செம க்ரீனிஷாக இருக்குது தண்ணியே. அங்கே ஸ்டார்டிங்கில் ஆக்சுவலாக இங்கே கேம்பிங் சைட்லாம் இருந்துச்சு இந்த ரிவர் ஒட்டி. இதை பார்க்கும்போது அப்படியே அந்த ரிஷிகேஷோட ஞாபகம் தான். ரிஷிகேஷ்லேயும் ஆக்சுவலாக இதே மாதிரி தான் இருக்கும் அந்த வாட்டர். ஸோ சிக்கிம்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டோம். வந்து ஃபைனலாக கேங்டாக் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இவர் தான் பிரமோத். ஸோ இவங்களாம் ஒடிசாலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து ட்ரெயினில் ஃபுல்லாக கம்பெனி கொடுத்துட்டு இப்போ கேங்டாக் வரைக்கும் நம்ம கூட வந்திருக்காங்க. ஸோ இங்கேருந்து
நம்ம இன்னொரு பர்சன் வந்து மீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கேருந்து வந்து நம்ம பிரிஞ்சு அப்படியே சாப்பிட்டு நம்ம ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம். பாய் ப்ரோ. பாய், வில் மீட் யூ. கிட்டத்தட்ட ஒரு 50 hours ஆஃப் ட்ராவலிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கேங்டாக் ரீச் ஆகிருக்கோம். நந்து போயிட்டேன். 22nd கிளம்புனேன்னா இன்றைக்கி வந்து 24th ஆஃப்டர்நூன் ஆகுது. ஸோ அந்த பஸ் ஜேர்னி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5.5 hours கிட்ட ஆயிடுச்சு வரத்துக்கு. செம டயர்டாக இருக்குது. இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜி ரோட் கேங்டாக்ல இருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக மெயினான ஒரு இடம் சிக்கிமில். ஸோ எம்ஜி ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு பெரிய ப்ராமினட் மாதிரி இருக்கும். நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. வெறும் பெடிஸ்ட்ரியன்ஸ் மட்டும் தான் இங்கே வந்து அலோடு, வண்டி எதுவுமே அலோடு இல்லை. ஸோ அதனால இந்த ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. நைட் இங்கே வந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக கிறிஸ்மஸ் நைட் வேறு. ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குன்னு வந்து நைட் நான் வந்து காட்டுறேன், இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ என்ன ஒரு ஃபன்னுன்னா நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஹெட் கேப்லாம் இப்போ தான் வந்து வாங்கியிருக்கேன். ஜாக்கெட்டும் இனி தான் வாங்கணும். ஸோ இதுதான் தேடிட்டுருக்கேன். ஸோ போய் ஜாக்கெட்லாம் வாங்கிட்டு இனிமேல் தான் அப்படியே ரெடி ஆகணும். ட்ரெஸ்ஸே எடுத்துகிட்டு வராமல் உழுதுறோம். குளிர் பிரதேசத்துக்கு வந்திருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த வீடியோ இதோட நிறைவடைகிறது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ சேனலையும் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இந்த சீரீஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் பயங்கரமான வீடியோஸ்லாம் இனி தான் வரும். ஸோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. இன்னொரு அற்புதமான சிறப்பான வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.